हाई किड्स इप्पन नम्ब अलगान कत्रिका सेये पोरों पारुंग कत्रिका एवलो अलगा इरुक्कुन्नु इन्दमारी कत्रिका नींगलों वीटले सेंजु पारुंग सेंजु पार्त्तुट्टु एनक्कु मरक्काम कमेंट्स पन्नुंग वांग एप्पडि सेय्यिरदुन्नु पाक्कलाम इदुक्कु फर्स्ट ओर स्क्वायर शीट ओन्नु एडुत्तुकोंग इंद स्क्वायर शीटल इप्पो हाफ फोल्ड पन्नि मडिच्चुकोंग இப்போ நம்ம ஹாஃப் வந்து ஃபோல்டு பண்ணியாச்சு எகெயின் நம்ம இதை வந்து இப்போ அன்ஃபோல்டு பண்ணி இப்போ இந்த ஹாஃப் சைடு ஃபோல்டு பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் எகெயின் மடித்தாச்சு இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சிட்டோம் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் இதை எகெயின் நம்ம அன்ஃபோல்டு பண்ணி இப்போ பாதியாக நம்ம மடிக்க போகிறோம் இப்போ அதையும் நம்ம ஃபோல்டு பண்ணிக்கோங்க எகெயின் இதையும் அன்ஃபோல்டு பண்ணி இப்போ இந்த ஹாஃப் சைடு நம்ம ஃபோல்டு பண்ண போகிறோம் இந்த ஹாஃப் சைடு வந்து நம்ம ஃபோல்டு பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இதை விரிச்சிட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி இப்போ மடிக்கணும் மடித்து உங்களுக்கு ஒரே சைடில் இந்த ஸ்கொயர் பேப்பர் மாதிரி வர்ற மாதிரி நாம் இந்த மாதிரி இப்படி ஃபோல்டு பண்ணணும் பாருங்கள் எப்படி ஃபோல்டு பண்ணுறேன்னு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நாம் ஃபோல்டு பண்ணிக்கணும் நல்லா இப்போ அதை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த மாதிரி இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா இந்த சைட்லேருந்து தான் இப்போ நம்ம மடிக்க போகிறோம் அதுக்காக இந்த மேல் இருக்கிற இடத்த இப்படி வச்சுக்கிட்டு இப்போ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க எகெயின் இந்த சைடும் அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க எகெயின் இந்த திருப்பி இந்த சைடும் அதே மாதிரியே நீங்கள் ஃபோல்டு பண்ணி விட்டுருங்க இந்த சைடும் அதே மாதிரியே ஃபோல்டு பண்ணி விட்டுருங்க இப்போ தான் நமக்கு கத்திரிக்காய் ஷேப்பில் வர்றதுக்காக தான் நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணிகிட்ருக்கோம் இப்போ என்ன பண்ணோம்னா எகெயின் மறுபடியும் அதைய கொஞ்சமாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் வர்ற மாதிரி ஃபோல்டு பண்ணணும் அதே மாதிரி அந்த சைடும் அதே மாதிரியே நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கலாம் இப்போ இந்த பக்கமும் ஃபோல்டு பண்ணிட்டீங்களா இப்போ எகெயின் திருப்பி அந்த சைடும் இப்போ எப்படி அந்த பக்கம் ஃபோல்டு பண்ணீங்களோ அதே மாதிரியே இந்த சைடும் இப்போ நீங்கள் ஃபோல்டு பண்ணிடுங்க ஓகே இப்போ ஃபுல்லாக நீங்கள் ஃபோல்டு பண்ணியாச்சு பண்ணிட்டீங்களா இப்போ என்ன பண்ணுன்னா நம்ம இந்த நாலு கார்னர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து இப்படி மடித்து விட்டுணும் கொஞ்சம் சும்மா திடீர்னு மடித்து விட்டிங்கன்னா போதும் அது எதுக்காக அப்படி செய்கிறோன்னா அப்போ தான் அந்த கத்திரிக்காய் ஷேப் வந்து நமக்கு கடைசியில் அழகாக கிடைக்கும் நாலு கார்னர்லேயுமே கொஞ்சம் கொஞ்சம் உண்டு இப்படி ஃபோல்டு பண்ணி விட்டுருங்க இப்போ ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் நம்ம எங்கெங்கே இப்படி மடிச்சிருக்கிறோமோ அந்த இடத்துல வந்து நாம் இப்போ கம் போட்டு ஒட்டிக்கணும் இப்போ ஃபுல்லாக கம் போட்டு எல்லா இடத்தையுமே நீட்டாக அதே மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஓகே இப்போ நம்ம எல்லா இடத்தையும் க்ளீனாக ஒட்டி முடித்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஊதணும் இந்த மேலே இருக்கிற சின்ன கேப் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஊதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து கத்திரிக்காய் ரெடி ஆயிடும் இப்போ ஊதியாச்சு நம்ம இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கத்திரிக்காய் மேலே இந்த லீஃப் மாதிரி வருது பார்த்தீங்களா அதை வந்து நம்ம செய்யணும் அதுக்கு 4 சென்டிமீட்டரில் ஒரு ஸ்கொயர் ஷீட் மாதிரி எடுத்துக்கோங்க அதை இப்படி ஆஃப் சைட் ஃபோல்டு பண்ணிக்கோங்க எகெயின் அதையும் ஆஃப் சைட் ஃபோல்டு பண்ணிக்கோங்க எகெயின் அதை பிரிச்சுட்டு
மறுபடியும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. எகெயின் அதையும் நம்ம அன்ஃபோல்டு பண்ணி மறுபடியும் இன்னொரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்டு பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ராஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட நம்ம என்ன பண்ணலாம்னா சிசர் வச்சு நம்ம அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வெட்டும் போது எக்ஸ்ட்ராஸ் ஏதாவது இருக்குள்ள, அதனால் அதை அப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறக்கு மேலே அழகாக வரும் அந்த லீஃபு. இப்போ அதே மாதிரியே நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இப்படி ஃபோல்டு பண்ணி அந்த மேலே ஷேப் வந்து இந்த கத்திரிக்காய் உள்ளுக்குள்ளே போடுற மாதிரி ஷேப்பில் நம்ம கொண்டு வரணும். கரெக்டாக பார்த்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோல்டு பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இப்போ மேலேருந்து கொஞ்சோண்டு அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் முடிச்சு விடுங்க. இதேமாதிரி அந்த சைடும், அதேமாரி திருப்பியும் அந்த பக்கமும் அதேமாதிரி பிடிச்சி விட்டுருங்க. இப்போ ஃபுல்லாக நம்ம மடித்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேப்பரை கொஞ்சம் அப்படியே துளியூண்டு இப்படி மடி உள்ளுக்குள்ளே அப்படியே அமுத்தின மாதிரி மடித்து இந்த லீஃப் ஷேப்பில் அப்படி கொஞ்சோண்டு இப்படி வச்சிங்கன்னா பார்க்குறக்கு அழகாக தெரியும். அதே மாதிரியே நம்ம அந்த சைடும் செய்யணும். இப்போ இந்த சைடும் அதே மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா இந்த உள்ளே இருக்கிறத எடுத்து கொஞ்சம் இப்படி உள்ளுக்குள்ளே அமுக்கி விட்ட மாதிரி லைட்டே இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லீஃப் மாதிரி அழகாக வந்துடும். இந்த கத்திரிக்காயில் மேலே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, பார்க்குறக்கு கொஞ்சம் அந்த மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கத்திரிக்காயில் மேலே வந்து கொஞ்சம் கம் போட்டு கரெக்டாக அதை எடுத்து நம்ம அதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணணும்னா பார்க்குறக்கு நமக்கு அழகாக தெரியும். இப்போ இதை எடுத்து அதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்படி ஒட்டிட்டிங்கன்னா அழகாக இருக்கும். பாருங்கள், நம்ம எவ்வளோ அழகாக கத்திரிக்காய் வந்து இப்போது ரெடி பண்ணிட்டோம். இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா குட்டீஸ். இங்கே வீட்லேயும் நீங்களும் செஞ்சு பார்க்கலாம். இதேமாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.